Hi friends, welcome to Pavi Recipes and Heart and Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி கிளே செய்யறதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள்கிட்ட வீட் ஃப்ளோர் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு மைதா மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு கோதுமை மாவு தான் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம். நான் இந்த கப்பில் ஆஃப் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது எவ்வளோ எடுத்துமோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம சால்ட் எடுத்துக்க போகிறோம். இதையும் வந்துட்டு நம்ம கொட்டிக்கலாம். ஓகே, சால்ட்டுமே வந்துட்டு நான் கொட்டிக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் கிளே வந்துட்டு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த சால்ட் வந்துட்டு தெரியவே கூடாது. ஓகே, அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பெரிய பவுலை எடுத்துக்கினா கூட சரி, பெரிய பவுலை எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு சின்ன பவுலில் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கையிலே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கிளே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜிப்லாக் கவரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு வந்துட்டு எத்தனை நாள் வரும்னா, மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் வந்துட்டு வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஒரு மாதிரி கட்டியாகிடும். அப்போயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு மூணாக வந்துட்டு பிரிச்சுக்க போகிறேன். மூணு கலர் வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மூணாக பிரிச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கலர் நான் எதில் வந்துட்டு கலர் ஆட் பண்ண போனால், ஃபஸ்ட்டு நான் பவுலில் வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா கீழே பேக்ரவுண்ட்லலாம் பட்டுரும். அதனால் நான் பவுலுக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ரங்கிலா பெயிண்ட் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் எத்தனை இருக்குன்னா 14 கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் 7 இருக்குது, இதில் 7 இருக்குது, மொத்தமாக 14 கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் என்ன கலரை ஆட் பண்ண போனால், ப்ளூ கலர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் வந்துட்டு ஆட் பண்ணலாம். நான் ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நான் ப்ளூ கலர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதை தடவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கையிலெல்லாம் ஆகும் தான், அப்புறமா வந்துட்டு கையை வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஆனால் இதை மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்ல கலர் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் ஊந்ததுக்கெலாம் ஊந்துருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் வந்துட்டு சூப்பராக பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்த கலர் இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த கலர் வந்துட்டு எடுத்து பண்ணுவோம். ஓகே, அடுத்த கலர் என்ன போடலான்னு பார்க்க, ஃபஸ்ட்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம், அதாவது கிளே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன கலர் கொடுக்கலான்னா,
நான் வந்துட்டு ஓகே டார்க் க்ரீன் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா லைட் க்ரீன் அவ்வளோவா தெரியாது, நான் டார்க் க்ரீன் நான் இப்போ கையிலேயே எடுத்து வந்துட்டு மிக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேனே இந்த கலரை. ஓகே மிக்ஸ் பண்ணிடலாம். பவுலெல்லாம் ஆகும் தான், அப்புறமா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணால் சரியாயிடும். கையை கூட அப்படி தான், நீங்கள் அப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா ரங்கீலா பெயிண்ட் தானே அதனால் போயிடும். பாருங்க நம்ம கலர் வந்துட்டு சூப்பராக ரெடியாகி வருதுன்னு இருக்கு. பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் நேரில் வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்கு நேரில் பார்க்கறதுக்கு அந்த க்ரீன் கலரு. ஓகே ஓகே நம்மளுக்கு வந்துட்டு க்ரீன் கலரும் வந்துட்டு செஞ்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு இங்கே வச்சுருவோம். அடுத்தது என்ன கலர் செய்யலான்னு யோசின்னு இருக்கேன். ஓகே கே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன கலர் செய்யலான் தான் யோசின்னு இருக்கேன். ஓகே எல்லோ கலர் வந்துட்டு நான் மேக் பண்ண போகிறேன். ஓகே திறந்தாச்சு. இப்போ நம்ம எல்லோ கலர் எடுத்து வைப்போம். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லோ கலர் கூட வந்துட்டு அந்த க்ரீன் கலரும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல மிக்ஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு கலர் கிடைக்கட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி. ஓகே எல்லோ கலரும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லோ கலர், க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் மூணு கலருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கலர் சூப்பராக இருந்தது. உங்ககிட்ட ரங்கிலா பெயிண்ட் ஆனால் அக்ரலிக் பெயிண்ட்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா டீ தூள் பவுடர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணுமா டீ தூள் பவுடர் இருக்கும்ல, அதை வந்து தண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு இல்லைனா வந்துட்டு நீலம் போடுவாங்க இல்லையா உஜாலா, அது கூட நீங்கள் ப்ளூ கலருக்கு சேர்த்துக்கலாம். ஓகே அவள் தான் இந்த வீடியோ. பாய். உங்களை எல்லோரையும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.